இந்தியாவில் புதுசாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதத்தின் பெயர் தான் சாத்தான் வழிபாடு. 13 வீடுகளையா தேர்வு பண்ணி இவங்க அங்கே போய் தங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? அது ஆபத்தாக முடியுமா? ஆடு தலை, பறவையோட ரெக்கை, இஸ்ரேல் நாட்டினுடைய சின்னம், யூதர்களுடைய அடையாளமாக வளம் வரக்கூடிய இவர்கள் உலக நாடுகளுக்கே ஆபத்தானவர்களா? சாட்டானிக் பைபிள் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தை வச்சு சாத்தான் வழிபாட்டாளர்கள் நிகழ்த்தக்கூடிய வேலைகளால் கடவுளின் தேசம் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியாவில் நிலவக்கூடிய மிக சிக்கலான பல கேள்விகளுக்கான விடையை சொல்கிறது இந்த எபிசோட். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நவீன் தாமஸ், தேவி ஆர்யா, இந்த 3 நபர்களுமே கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டயம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க. கோழிக்கோடு உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே கேரளாவில் ரொம்ப ஆபத்தான பகுதியாக இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களால் பேச பொருளாக மாறி இருக்கு. கேரளாவில் மாந்தரீகம் அப்படிங்கிற ஒரு விடயமும், அங்கே இருக்கக்கூடிய மந்திரவாதிகளுடைய எண்ணிக்கையும், மாந்தரீகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில கோயில்களும் அங்கே இருக்குது. கடவுளின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த தேசத்தில் இருந்து பகவதி அம்மனை வச்சு வழிபடக்கூடியவங்க இந்துக்கள் ஒருபுறம் இருந்தாலும், த சாட்டானிக் பைபிள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வச்சு வழிபாடு நிகழ்த்தக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. கம்யூனிஸ்டுகள் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த இடத்துல மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி இந்த சாத்தானிய வழிபாடு நிகழ்த்தக்கூடிய பெரிய பெரிய அதிசய நிகழ்வுகளில் பார்த்து அசந்து போன மனிதர்கள் நிறையா பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே நிறையா இருக்கும். அதற்கான பதில் தான் மரணம் அப்படிங்கிறது. இறந்து போனதற்கு பிறகு நமக்கு புது வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடையும், அந்த உலகத்தில் நாம் தான் பெரிய ஆளாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயத்தை நோக்கி பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த தேவி, ஆர்யா அண்டு நவீன் தாமஸ் அப்படிங்கிற இந்த 3 நபர்கள். அருணாச்சல பிரதேசத்தில் போய் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி அங்கே சாத்தான் வழிபாடு நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளியாக இருக்குது. இப்போ அந்த 3 பேரும் உயிரோடு இல்லை. இந்த நிகழ்வு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 பெண்மணிகளை குக்கரில் வச்சு வேக வச்ச நிகழ்வுகள்லாம் இருக்குது. துண்டு துண்டாக வெட்டி உடல்களை வந்து குக்கரில் வச்சு வேக வச்ச நிகழ்வுகள், இது எல்லாமே இந்த சாத்தானுடைய வழிபாடு அதற்காக கொடுக்கப்படக்கூடிய படையலாக இவங்க கருதுகிறாங்க. இப்படி வித்தியாசமான மனிதர்கள் இன்னமும் கேரளாவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய வழிபாடுகளுடைய பண்ணக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை இப்போதைக்கு மட்டும் 10,000 மேற்பட்டோர். இவங்களுடைய டார்கெட் யார் தெரியுமா? ஓரின சேர்க்கையாளர்கள், திருநங்கைகள். இந்த சமூகத்தில் யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுறாங்களோ, விதவைகளாகட்டும், தனிமையில் இருக்கக்கூடிய மனிதர்களாகட்டும், இவங்களை தான் சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் எந்த வீடுகளை தேர்ந்தெடுப்பாங்க தெரியுமா? 13 வீடுகளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் 666 அப்படிங்கிற நம்பருக்கு எப்படி பெரிய அளவில் மவுஸ் இருந்ததோ, அதே மாதிரி இப்போது 13 வீடை தேடி இவங்க ஒவ்வொருத்தரும் வாடகைக்கு போகிறாங்க. சொந்த வீடு கிடையாது, ஆனால் 13 வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதை தேடி போய் வாடகைக்கு குடியிருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத கேரளாவினுடைய மலைப்பாங்கான பகுதிகளில் இவங்க ஒரு குறிப்பிட்ட கிராஸ் சிம்பலை தன்னுடைய வீடுகளில் வைக்கிறாங்க. வேற எந்த சிம்பிளுமே இவங்களுக்கு பிடிக்காது. கிராஸ் சிம்பிளா, அது ஜீசஸை வழிபடக்கூடியவங்க ஜீசஸினுடைய அடையாளமாக சிலுவையை வச்சிருப்பாங்களே அந்த சிம்பிளான்னு கேட்டால், தலைகீழாக கிராஸ் சிம்பிளை கவுத்தி போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக சில செயல்களை செய்யக்கூடியவங்க, யூதர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க இவங்க அப்படிங்கிறத நம்புகிறாங்க. இஸ்ரேலில் இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கே, அங்கே இருக்காங்களே யூத மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்களா அப்படின்னு கேட்டால், எக்ஸாக்ட்லி
இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற யூதரை கொலை செய்த அதே யூத கம்யூனிட்டியை சேர்ந்த தலைவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் ஒருபுறம் இயேசுவை வழிபடக்கூடிய நபர்களாக மாறினாங்க, இன்னொரு புறம் இயேசு ரெண்டாவது முறையாக பிறந்து வருவார் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு அவரையே நேரடியாக பார்த்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் 2000 ஆண்டுகளாக வாழ்ந்துக்கிட்டே வராது அப்படின்னு நம்பக்கூடியவங்களும் இதே வம்சாவளியில் இருக்காங்க. என்னடா இவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்குள்ளே போய் இந்த சாட்டனிக் பைபிள் அந்த 10 கட்டளைகளை அழகாக இயேசு கொடுத்தாரு, இல்லை அவருக்கு முன்னாடி வாழ்ந்த நபர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த 10 கட்டளைகளுக்கு மோசை கொடுத்தது, அதற்கு எதிராக அந்த 10 கட்டளைகளையும் ஆமோதிக்காத 11 புதிய கட்டளைகளை தேர்ந்தெடுத்து அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் இந்த யூத கம்யூனிட்டி சேர்ந்த இயேசு கிறிஸ்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள். உலகத்திற்கே மிகவும் ஆபத்தான செயல்களை செய்யக்கூடிய இவங்க வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்தியாவில் இப்போ பெருகிக்கிட்டு இருக்கு. சாத்தானிய வழிபாடு, அது தொடர்பான மதம் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டியாக உலகத்தில் இப்போது பிரபலமாயிட்டு இருக்கு. ரஷ்யாவில் LGBTQ அப்படிங்கிற ஒரு விடயம் தடை செய்யப்பட்டதற்கான காரணமே இந்த சாத்தானிய வழிபாடு செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை ஒடுக்கணும் அப்படிங்கிற புட்டினுடைய முடிவு தான். இப்படி இந்த சாத்தானிய வழிபாடு அப்படிங்கிறது ரஷ்யாவில் தடை பண்ணியிருக்குன்னா இது எங்கே முத முதல்ல பிறந்துச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும்ல. அமெரிக்கா, US அப்படிங்கிற அந்த நாட்டில் தான் முத முதல்ல வந்து சர்ச் வந்து கட்டப்பட்டது. 1969 தான் இந்த சாத்தானிய வழிபாடு அப்படிங்கிற அந்த நிகழ்வுக்காக ஒரு சர்ச் கட்டினாங்க. அதை கட்டினவருடைய பெயர் அப்படிங்கிறது ஆண்டன் லோவே அப்படிங்கிற நபர் தான் அந்த கட்டடத்தை கட்டினார். இவங்கெல்லாம் ஒன்று கூடுவாங்க, இவங்கெல்லாம் ஒரே சர்ச்சை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களான்னு கேட்டால் கேத்தலிக் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படக்கூடியவங்க. வாட்டலின் ஜூ அப்படிங்கிற அந்த நபர், இவரை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா நிறையா விஷயங்கள் தெரியும். சிலுவை போர் நடந்த காலகட்டத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில், அவர் சிலுவையை சுமந்துட்டு போன காலகட்டத்தில் அவரை சந்தித்த ஒரு நபர், 40 வயது மதிக்கத்தில் இருக்கிற நபர் இன்ன வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதும், நிறையா மன்னர்களை அவர் நேரடியாக போய் சந்தித்து தான் யார் அப்படிங்கிறத மெய்ப்பிச்சதாகவும், அதற்கு பிறகு சிலுவை போர் காலகட்டம், முதலாம் உலக போரில் ஹிட்லர் வரக்கூடிய அறிவிப்பு, கடைசியாக 1969 இந்த வாஷிங்டனில் கட்டப்படக்கூடிய இந்த சர்ச் வரைக்கும் இந்த நபர் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது. 1969 பிறகு இந்த நபரை பற்றிய விடயங்கள் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. பட் இவரை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்த தலைமுறையினர் இவரை பற்றிய குறிப்புகளை எழுதி வச்சுருக்காங்க, இவரை நேரடியாக பார்த்துருக்காங்க, இவர் கூட பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். இயேசு விட்ட சாபம் இந்த மனிதன் வாயிலாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துக்கிட்டு வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் எந்திரிச்சு நட அப்படின்னு சொன்னதுனால இவர் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் தான் இப்படி இருக்குது. இவருடைய வம்சாவளியினர் தான் இயேசுவுக்கு எதிராக மாற்றுச் சிலுவையை கையில் வைத்துக்கொண்டு இன்றைக்கி உலகத்தில் சாத்தான் வழிபாடை பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்களுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாகோமெட் அப்படிங்கிற இந்த டெவில் சிம்பிளை தான் இவங்க கையில் வச்சுருக்காங்க. 19வது நூற்றாண்டில் ரொம்ப ஃபெமிலியராக அறியப்பட்ட இந்த ஆடு தலை, அதற்கு மேலேயே ஒரு நட்சத்திரம், அதற்கு பிறகு இரட்டை கைவிரல்களை மேலே தூக்கிக்கிட்டு வெற்றிக்கான அறிகுறியாக இதை கையில் வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு 2 குழந்தைகள் பக்கத்தில் நிற்கிது, ஒன்று ஆண் ஒன்று பெண்ணு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆம்பளை உருவமாக இருக்குது, உடம்பு பூரா ரோமமாக இருக்குது, மனித உருவத்தலை மனித உடம்பு இருக்குது, ஆட்டு தலை இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா அது பெண்களுடைய மார்பை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரண சேர்க்கையாளர்கள், அதற்கு பிறகு திருநங்கைகள், திருநம்பியர் நம்ம சொல்லுவோம்ல அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க, இப்படி மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், மனிதர்களுக்கு இடையில் பாகுபாடு இருக்கக்கூடாது, விலங்குகளுக்கு இடையிலையும் மனிதர்களுக்கு இடையிலையும் உறவு இருக்குது அப்படிங்கிறத மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் எந்த விதமான உணர்வு பூர்வமான விஷயங்களும் ஒரு முகத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு மோனலிசா ஓவியத்தை போல புதியதொரு ஓவியத்தை வரைந்தது தான் இந்த 19வது நூற்றாண்டில் யூதர்களுடைய வழி வம்சாவளியைச் சேர்ந்த ஒருத்தவங்க யூத சிம்பலை வச்சுட்டு, 5 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய சிம்பலை ஆட்டினுடைய தலையில் வச்சு, அதற்கு பிறகு மனிதனுடைய உருவத்தையும் பொறிச்சு அதை வந்து வணங்கக்கூடிய குழந்தைகளையும் அந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. இப்படி ஒரு வித்தியாசமான சிம்பல் தான் டெவில் சிம்பலாக பார்க்கப்படுகிறது. இதுதான் சாத்தான் வழிபாட்டினுடைய அடிப்படை.
இந்த ஐந்து முனைகள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை மையமாக வச்சு தான் இவங்க நம்ம ஊரில் எப்படி பஞ்சாங்கத்தை வச்சு ஆட்டம் காட்டுவாங்களோ அதே மாதிரி இந்த ஐந்து நட்சத்திர ஐந்து முனை இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு தான் இவங்க ஆட்டம் காட்டுறாங்க. அதில் மெழுகுதிரிகள் பொருதி ஒரு உருவமையை வைத்து இவர்கள் வழிபடக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே அக்சஸ் பண்ணக்கூடிய எளிமையான ஒரு வழிபாடு அப்படிங்கிறாங்க. இதை நம்பி போனவங்க நிறையா பேர் வந்து மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். அப்படி கேரளாவில் இன்றைக்கி பரவக்கூடிய மிக அசாத்தியமான ஒரு மதமாகவும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மதமாகவும் மாறி போய் நிற்கிது. இன்னைக்கு இதனுடைய விஸ்வரூபம் அப்படிங்கிறது மக்களிடத்துல பெரிய அளவில் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. யார் நம்பி வந்தாலும் அவர்களை ஏமாற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த கூட்டம் அந்த மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுது. ஸோ இறை நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு புறம் நல்லாக வாழ்றாங்க, ஆனால் இறை நம்பிக்கை இல்லாதவங்க தான் இவங்களுடைய டார்கெட்டு. ஸோ இறை நம்பிக்கை இல்லாதவங்களை இவங்க எளிமையாக பேரும் பணமும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தியும் மறுவாழ்வு உண்டு அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடையும் இருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுடைய லைஃபையே காலி பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்குது. இந்த சாட்டனிக் பைபிள் அப்படிங்கிற எழுதிய நபர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப வித்தியாசமான மனிதராக இருந்திருக்காரு. முதல்ல வந்து ஒரு சர்க்கஸில் வேலை பார்த்துருக்காரு, நிறையா மேஜிக் வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. அதற்கு பிறகு தான் இவர் இந்த கிராஸ் சிம்பிளுடைய பயன்பாடு பற்றியும் அதை பற்றியும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாரு. நிறையா வரலாற்று குறிப்புகளை எடுத்து வச்சுக்கிட்டு மாந்திரிகர்களுடைய தொடர்போடு புதியதொரு பணம் சம்பாதிப்பதற்காக பெருத்த அளவிலான ஒரு முயற்சியை எடுத்து அதில் வெற்றி காண்பதற்காக இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களையும் கொஞ்சம் அரை பிறழ்வான மனிதர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்கள தன்பால் இருக்கக்கூடிய வேலையையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய சிம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கே அப்படிங்கிற இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த லெட்ரு தான் இவங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இதை வச்சு தான் இவங்க ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறதும் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துலேயுமே 13 நம்பர் வீடைத்தான் இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த 13 நம்பர் வீடுகளை மையப்படுத்தி கேரள காவல்துறையினர் தொடர்ச்சியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு தெருவில் 13 நம்பர் வீடு இருக்குது அப்படின்னா அந்த தெருவில் இந்த சாத்தான் வழிபாடு நடக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறதும் இதை கேரள அரசு தட்டி கேட்கறதுக்கு போலீஸ்காரங்களை அனுப்பிச்சா கூட அந்த போலீஸ்காரங்க பயந்து ஓடக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இது கேரளாவில் மொத்தம் கோழிக்கோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இந்த செயல்கள் வந்து ரொம்ப அதிதீவிரமாக பரவிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ இது முழுக்க முழுக்க யூத வம்ச வழியைச் சேர்ந்தவங்க தான் இப்போது இந்தியாவில் இந்த மதத்தை பரப்புறதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியில் வந்திருக்கு. இது அறவே ஒழிக்கப்பட வேண்டும். மனிதர்களை மாமிசமாக எடுத்து சாப்பிடக்கூடிய நிகழ்வுகளும் அடுத்து இந்த மாதிரியான கொலைகள் மூலிமா ஏற்கனவே அரங்கேறி இருக்கிறத ரெக்கார்டாக காவல்துறையினர் எடுத்து வைக்கிறாங்க. அதில் ஒன்று தான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம். ஏற்கனவே கோழிக்கோடு பகுதியில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், இரட்டை பெண்களுடைய மரணம் அப்படிங்கிறது, நரபலி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், கேரளாவில் அதிகமாக நடக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் வழிபாடு செய்யக்கூடிய நபர்கள் இந்த சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறது புரியும். இவர்களிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு. ஸோ பயப்பட தேவையில்லை. நாம் வணங்கும் கடவுள்கள் நமக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போகிறதில்லை. மதத்தை பின்பற்றுபவர்கள் ஒருபுறம், அதே நேரத்தில் மத சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க மறுவாழ்வன் நோக்கி நகரக்கூடிய ஒரு மர்மதேசத்தை நோக்கி போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் இவங்க தான் இவங்க கையில் சிக்கிறாங்க. ஸோ இவர்களிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.